ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி ஐயப்பன் பற்றி ஒரு கதை, அதாவது ஒரு அனுபவம். நான் இது வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன். கிரேசி மோகன் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர் மாது பாலாஜி எழுந்த ஒரு கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐயப்பன்கிட்ட எப்போதுமே விளையாட்டே வச்சுக்கூடாது. ஐயப்பனிடம், ஐயப்ப சுவாமியிடம் விளையாடவே கூடாது அப்படிங்கிறது தான் அது தலைப்பு. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கொஞ்சம் கிரிஞ்சாக்கும். ஓகே, ஐயப்ப சுவாமி அருள் பெறுவோமா வாங்க. ஐயப்ப சுவாமியோட விளையாடவே கூடாது. மாது பாலாஜி நம்ம பிரபல காமெடி நடிகர் இருக்கார் இல்லையா, ட்ராமாலாம் நல்லா நடிப்பார், அவர் ரசிகன் தானே. அவருடைய அனுபவம் வந்து ஐயப்ப சுவாமிகிட்ட விளையாடக்கூடாது, நமக்கு பாடம் நடத்திடுவார் என்று பாலாஜி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பட்டிருந்தது. கிரேசி மோகன் சகோதரர் மாது பாலாஜி குழுவினர் பலரும் சபரிமலை சென்ற அனுபவத்தை ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தாங்க. அதில் அவர் சொன்னது என்னென்னா, கிரேசி மோகன் சகோதரர் மாது பாலாஜி வீடியோ பதிவு வெளியிட்டார், அதில் சபரிமலை அனுபவங்களை பதிவிருந்தார். சபரிமலைக்கு 88 வருஷம் போனேன், அதுதான் நான் முதலாக போனேன் டைம். ஐயப்பனோட அருள் இல்லாமல் மலையேற முடியாது. எங்களுக்கு குருசாமியாக இருந்தவர் என்னை விட இளம் வயது, அவருக்கு அப்போது ஒரு 25 வயது இருக்கும், எனக்கு 30 வயது. சபரிமலையில் படிபூஜை செய்வதற்கு 5000 ரூபாய் பணம் கட்டியிருந்தோம். 89 ஆண்டு படிபூஜை செய்வதற்கு எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. எங்கள் சித்தப்பாவுடன் கிரேசி மோகன் சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்தார். அந்த வருடம் எங்களுடன் வந்தான். படிபூஜை என்பது அதற்கு பணம் கட்டியதும் பக்தியாக பார்க்க தெரியவில்லை, மாறாக அதனால் ஒரு மமதி வந்தது. எங்களுக்கு படிபூஜையோ நெய்யபிஷேகமோ தரிசனமோ எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் நினைத்தால்தான் நடக்கும் என்பது புரியவில்லை. நாங்கள் விபூதி சூடம் எல்லாம் எடுத்து செல்வோம், கோயிலில் சேர்ப்பித்து விடுவோம். ஆனால் ஒரு சிலர் தட்டில் விபூதியை பரப்பி அதில் சூடமேற்றி அப்படியே கோயிலை வலம் வருவார்கள். இது என்ன புது பழக்கமாக இருக்குது என்றோம். உடனே எங்கள் குருசாமி, அது அவங்க பழக்கம், அதெல்லாம் நாம் சொல்ல எதுவும் சொல்லக்கூடாது என்று சொன்னார். இப்படி சொன்னதே தப்புதான் என்று சொன்னார். அன்று மாலை படிபூஜை. சரியாக படிபூஜை ஆரம்பிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாக மழை கொட்டி தீர்த்தது. அப்படி ஒரு மழையை பார்த்ததே கிடையாது. பேய் மழை என்பார்களே, அப்படி பெய்தது மழை. ஒரு 3/4 மணி நேரம் மழை பெய்ஞ்சு கொண்டே இருந்தது. மழை நின்னாதான் படிபூஜை செய்ய முடியும். மழை நிற்காமல் படிபூஜையை எப்படிங்க செய்ய முடியும்? வேணும்னா வேறு இடத்துல பூஜை பண்ணுங்க என்று தந்திரி சொல்லிவிட்டார். பகவானிடம் வேண்டிக்கோங்க என்றும் சொல்லிவிட்டார். உடனே எங்கள் குருசாமி இன்னும் சிலரெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருந்த மண்டபத்தில் உட்கார்ந்து ஸ்லோகங்கள் எல்லாம் தொடங்கினோம். கிரேசி மோகன் இன்னும் சிலரெல்லாம் சேர்ந்து கோயிலை 108 முறை பிரகாரம் சுற்றி வந்தார்கள். மழை கொட்டி கொண்டே இருந்தது. நனைந்து கொண்டே இருந்தோம், மழை நிற்கவே இல்லை. பிறகு எங்கள் குருசாமி ஒரு தட்டில் விபூதி எல்லாம் வைத்து நடுவே சூடமேற்றி கொடுத்தார். இந்த தட்டை வைத்து கொண்டு அப்படியே கோயிலை சுற்றி வா என்று எங்களிடம் கொடுத்தார். மழை நிற்கவே இல்லை, சூடம் நனையாமல் பிரகாரமாக வந்து நின்றோம். மழை சட்டென்று நின்றது. ஸ்டாப் என்று சொன்னால் நிற்பது போல சட்டென்று நின்றது. தெய்வத்தின் அனுகிரகத்தை அங்கே அப்போது பார்த்தோம். 7:30 9:30 இருந்து பெய்து கொண்டே இருந்த மழை, எல்லோரும் அழுது கொண்டே இருந்தோம். தந்திரியும் மேல்சாந்தியும் மழை நிற்கலனா படிபூஜை செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். 10 மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும். சரியாக 9:30 மணிக்கு மழை நின்றுவிட்டது. விறுவிறுவென்று படிக்கு அருகில் சென்றோம். பூஜை நடந்தது. அலங்காரங்கள் செய்து பூக்கள் வைத்து பூஜைகள் நடந்தது. பொதுவாக குருசாமியை மட்டும்தான் படிபூஜை செய்த பின்னர் 18 மணியில் அனுப்புவார்கள். இதுதான் கோயில் நடைமுறை. நாங்கள் தவித்து கொண்டிருந்ததை பார்த்த மேல்சாந்தியும் தந்திரியும் எல்லோரும் படியேறி வாங்க என்று சொன்னார்கள். 18 மணியை நாங்கள் 34 பேரும் ஏறினோம். அழுது கொண்டே சிலிர்ப்புடன் ஏறினோம். ஐயப்பனை தரிசித்தோம். எல்லாம் முடிந்த பிறகு எங்கள் குருசாமி சொன்னார், பணம் கட்டிவிட்ட மமதையில் இருந்தோம். பணம் கட்டினால் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் நம் மமதைக்கு இதுவே ஒரு அடி என்று நமக்கு உணர்த்திவிட்டார் ஐயப்பன் என்று சொன்னார்.
ஊர் முழுக்க நாங்கள் படிபூஜைக்கு பணம் கட்டியிருக்கோம் பணம் கட்டியிருக்கோம்னு தம்பட்டம் அடித்தோம். அதுக்கெல்லாம் ஐயப்பன் கொடுத்த அடி. அது மட்டுமில்லை, தட்டில் விபூதி வைத்து சூடமேற்றியதை விமர்சனம் செய்தோம், அதை கேலி செய்தோம், கிண்டல் செய்தோம். ஆனால் அவர்களைப் போலவே விபூதியில் சூடமேற்றி கோயிலை சுற்றி வந்த பிறகுதான் மழை நின்றது. இதெல்லாம் ஒரு படிப்பினை, ஐயப்பனிடம் விளையாடவே விளையாடாதீர்கள் என்று எங்கள் குருசாமி சொன்னார். இவ்வாறு மாது பாலாஜி அந்த வீடியோ சொல்லியிருந்தார். இது அறியாமல் நெருப்பென்று உணராமல் சிலர் விட்டில் பூச்சிகள் என் ஐயனிடம் விளையாடுகிறது. ஓம் நெருப்பாக பூத்தவனை போற்றி, ஓம் ஐயனடிமை, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.